இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த பயோ பபுள்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்ன, அதுக்குள்ள யாரெல்லாம் வருவாங்க, அதுக்குள்ள வாரங்க வந்து எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணும், இதை பத்தி தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். இந்த கோவிட் பேண்டமிக் காலத்துல ஒரு போட்டி அல்லது ஒரு நிகழ்வுல கலந்து கொள்ள இருக்கிற ஒரு அணி அல்லது ஒரு குரூப், இவங்கள இந்த கோவிட் வைரஸ்ல இருந்து பாதுகாத்து அந்த போட்டி அல்லது அந்த நிகழ்வை வெற்றிகரமா நடத்தி முடிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு டெக்னிக் தான் இந்த பயோ பபுள். இந்த பயோ பபுள்களை யாரெல்லாம் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இரண்டு நாடுகளுக்கு இடையில கிரிக்கெட் மேட்ச் நடக்க போகுதுன்னு வைங்க. சோ இந்த கிரிக்கெட் மேட்ச்ல வந்து பங்குபற்ற போற அந்த டீம் பிளேயர், அந்த டீம் கோச், டீம் ஸ்டாஃப், மற்ற அந்த டீம் போய் தங்க போற அந்த ஹோட்டல் எம்ப்ளாயிஸ், அவங்க டிராவல் பண்ண போற அந்த பஸ் டிரைவர், பஸ் உதவியாளர், அது மட்டும் இல்லாம சில வேலை இவங்க போய் விளையாட போற அந்த கிரவுண்ட்ல இருக்க கிரவுண்ட் ஸ்டாஃப் கூட இதுக்குள்ள வருவாங்க. சம்டைம் இவங்க வந்து வெளிநாட்டுக்கு போய் விளையாட போறாங்கன்னா, வெளிநாட்டுக்கு போகிறப்ப அவங்களோட ஃபேமிலியையும் கூட்டிட்டு போறாங்க. அந்த டைம்ல வந்து அவங்களோட வைஃப், அவங்களோட பிள்ளைகள், இவங்க கூட இதுக்குள்ள வரலாம். சோ இந்த பயோ பபுள்குள்ள இவங்க எப்படி வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க இந்த பயோ பபுள்குள்ள வர முதல் 14 நாட்கள் வந்து குவாரண்டைன் பண்ணுவாங்க. இந்த 14 நாட்கள் குவாரண்டைன் முடிய ஒரு பிசிஆர் டெஸ்ட் செய்வாங்க. இந்த பிசிஆர் டெஸ்ட் நெகட்டிவ்னா மட்டுமே இவங்க இந்த பயோ பபுள்குள்ள வர முடியும். இந்த 14 நாட்கள் தனிமைப்படுத்தல் வந்து ரெண்டு வகைப்படும். அது வந்து ஒரு நாடு வந்து தனது நாட்டுல போட்டியை விளையாட போறாங்கன்னா, அவங்க 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு பிசிஆர் செய்யப்படும். அந்த பிசிஆர் நெகட்டிவ்னா இவங்க பயோ பபுள்குள்ள வருவாங்க. அதே மாதிரி ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டுல போய் போட்டியில விளையாட போறாங்கன்னா, அவங்க தனது நாட்டுல 7 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு பிசிஆர் டெஸ்ட் செய்வாங்க. அந்த பிசிஆர் டெஸ்ட் நெகட்டிவ்ண்டா அந்த டீம்ல இருக்க எல்லாரையும் ஒரு பயோ பபுளா இன்னொரு நாட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க 7 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு திரும்ப பிசிஆர் டெஸ்ட் ஒன்று செய்வாங்க. அந்த பிசிஆர் டெஸ்ட் நெகட்டிவ்னா மட்டுமே அவங்க அந்த நாட்டுல இருக்க அந்த இன்னொரு டீம், அதாவது இன்னொரு பயோ பபுளோட மிக்ஸ் ஆகி அந்த போட்டியில கலந்து கொள்ள முடியும். சோ இவங்க பயோ பபுள்ல இருக்கிறப்ப பயோ பபுள்ல இருக்கும் தனது சக வீரர்களுடன் எந்த விதமான நெருங்கிய தொடர்புகளையும் வைத்துக் கொள்ள முடியும். ஆனா பயோ பபுளுக்கு வெளியில இருக்க வெளிநபர்களுடன் நெருங்கிய தொடர்புகளை வைத்துக் கொள்ள முடியாது. சோ ஒரு மேட்ச் நடக்க போதுன்னா அங்க வந்து ரெண்டு டீம் இருக்கும். இந்த ரெண்டு டீமுக்கும் ஒவ்வொரு பயோ பபுள் இருக்கும். இந்த ரெண்டு பயோ பபுளும் மிக்ஸ் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேட்ச்ல விளையாடக்குள்ளதான் இவங்க ரெண்டு பேரும் மிக்ஸ் ஆவாங்க. சோ இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல அவங்க வந்து ஒரு டீம்ல உள்ளாக்கள் இன்னொரு டீமோட கை குலுக்குதல், கட்டி தழுவுதல், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க ஈடுபட முடியாது. ஆனா தனது பயோ பபுள்ல இருக்க தனது சக வீரர்களுடன் இவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதுக்கு அனுமதிக்கப்படுவார்கள். பயோ பபுள் பிரீச் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதாவது பயோ பபுள உடைக்கிறன்னு சொல்லுவாங்க. இந்த பயோ பபுள்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு லிமிடேஷன் ஒன்று வச்சிருப்பாங்க. அதாவது அவங்க எங்கெங்க போகணும், யார யார சந்திக்கணும், என்னென்ன செய்யணும் அப்படின்னு ஒரு லிமிடேஷன் இருக்கும். இவங்க இதெல்லாம் மீறி பயோ பபுளுக்கு வெளியில இருக்க ஒரு நபரோட நெருங்கிய தொடர்பு வச்சுக்கிட்டாங்கன்னா, இல்லைன்னா அதுல குறிப்பிடப்படாத ஒரு இடத்துக்கு சென்றிருந்தாங்கன்னா பயோ பபுள் பிரீச்னு சொல்லுவாங்க. இந்த பயோ பபுளை பிரீச் பண்ணா என்னென்ன விளைவுகள் இருக்குன்னு பார்ப்போம். சோ இப்ப ஒரு நபர் வந்து அந்த பயோ பபுளை உடைச்சிட்டாருன்னா, போய் இன்னொரு நபரோட ஒரு தொடர்பு ஏற்படுத்திட்டாருன்னா, அவர் கோவிட் வைரஸை கொண்டு வந்துட்டாருன்னு பார்ப்போம். கொண்டு வந்தா அந்த டீம்ல உள்ள ஆட்களோட அவர் கண்டக்ட் வச்சிருப்பாரு. அவங்களுக்கும் அந்த வைரஸ் பரவக்கூடிய ஆபத்து இருக்கு. அதே மாதிரி அந்த அணி வந்து இன்னொரு அணியோட விளையாடக்குள்ள அவங்களுக்கும் இது பரவக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கு. இதனால அந்த தொடரையே ரத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும், கோடிக்கணக்கில் காசு புலங்குற ஒரு கிரிக்கெட் தொடர் தான் இந்த ஐபிஎல். இந்த ஐபிஎல்ல 8 டீம் இருந்துச்சு. 8 டீமுக்கும் 8 பயோ பபுள் இருந்துச்சு. 8 பயோ பபுளையும் தாண்டி இந்த கொரோனா வைரஸ் எப்படி உள்ள வந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும், வருண் சக்கரவர்த்தி தமிழக வீரர், இவர் வந்து கல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்காக விளையாடி வர்றாரு. இவர் வந்து என்ன செஞ்சாருன்னா, ஒரு மேட்ச் விளையாடிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு தன் தோள்பட்ட வழின்னு சொல்லி ஸ்கேன் பண்றதுக்கு. சோ இவர் போனவர் வந்து சொல்லிட்டு போனாரா சொல்லாம போனாங்கிற விஷயம் வந்து இன்னும் யாருக்குமே தெரியாது. ஆனா இவர் போயிட்டு வந்து என்ன செஞ்சிருக்காரு, ஒரு மேட்ச் விளையாடி இருக்காரு. மேட்ச் விளையாடி 2 நாள்ல இவருக்கு வந்து சிம்டம்ஸ் எல்லாம் காட்டியிருக்கு. இந்த சிம்டம்ஸுக்கு பிறகு இவருக்கு பிசிஆர் டெஸ்ட் செஞ்சிருக்காங்க. பிசிஆர் டெஸ்ட்ல இவருக்கு வந்து பாசிட்டிவ்னு வந்துட்டு, அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, இவரோட தொடர்புல இருந்த தனது சக வீரர்களுக்கு கொஞ்சம் பேர் வந்து பிசிஆர் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. சோ அங்கேயும் கொஞ்சம் சில கேசஸ் வந்து பாசிட்டிவ் ஆயிட்டு. சோ இதனால என்ன செஞ்சாங்கன்னா, ஐபிஎல் கமிட்டி இது கொஞ்சம் கிரிட்டிக்கல்னு நினைச்சு திகதி குறிப்பிடப்படாமல் ஐபிஎல்ல போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. சோ இந்த ஐபிஎல் சீசன் நெக்ஸ்ட் பார்ட் வந்து யுஏஇல கண்டினியூ ஆக போகுது. சோ அங்க இந்த பயோ பபுள் மேட்டர்ல கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் பயோ பபுள்னு வீரர்களை பொத்தி பொத்தி வச்சுக்கிட்டு இருந்தாலும் கொரோனா வைரஸ் உள்ள வரத்தான் செய்யுது. ஸ்ரீலங்கா டூர் முடிஞ்சு 2 நாள்ல இங்கிலாந்து டீம் பாகிஸ்தானோட விளையாட ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல செஞ்ச பிசிஆர் டெஸ்ட்ல இங்கிலாந்து டீம்ல 7 பேருக்கு கொரோனா பாசிட்டிவ். சோ ஓவர் நைட்ல டீமை சேஞ்ச் பண்ணி ஒரு புது டீமை பாகிஸ்தானோட விளையாட விட்டாங்க. சோ அந்த சம்பவம் நடந்த 2 நாள்ல இங்கிலாந்துல இருந்து வந்திருந்த ஸ்ரீலங்கா டீம் இந்தியாவோட விளையாடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. சோ அந்த டைம்ல செஞ்ச பிசிஆர் டெஸ்ட்ல ஸ்ரீலங்கா டீம் பேட்டிங் கோச்சுக்கு கொரோனா பாசிட்டிவ். சோ அது நடந்து அடுத்த நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா டீமோட டேட்டா அனலிஸ்ட் நிரோஷனுக்கு கொரோனா பாசிட்டிவ்.
ஸோ இந்த சம்பவத்தால இன்னைக்கு பயோ பபிள்ல என்ன பண்ணாங்க, ஸ்ரீலங்கா டீம் ரெண்டு நாள் தள்ளி போட்டு குவாரண்டைன்ல இருக்க சொல்லி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. என்னத்தான் எல்லாரும் பயோ பபிள்னு பேசிக்கிட்டு இருந்தாலும், இந்த இங்கிலாந்து டீம் கூடயும் இந்த ஸ்ரீலங்கா டீம் கூடயும் கொரோனா வைரஸ் வந்தது இன்னும் மாயமாவே இருக்கு. ஸோ நீங்க இந்த பயோ பபிள் பத்தி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோட சந்திப்போம்.